கமலஹாசன் அவர்களுடைய ஆதரவு, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கான ஆதரவு மிக முக்கியமான ஆதரவாக கருதுகிறது காங்கிரஸ் கட்சி. பாரத் ஜோடோ யாத்ராவில் திரு ராகுல் காந்தி அவர்களோடு டெல்லியிலே கலந்து கொண்டு கொள்கை அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒரு எண்ணத்தோடு மக்கள் மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் அந்த பயணத்திலே பங்கு கொண்டார். அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே காங்கிரஸ் கட்சி மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அவருக்கு. அவருடைய ஆதரவு ஈரோடு கிழக்கில் மிக முக்கியமான ஆதரவாக இருக்கும், அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். சிவகாசி மாநகராட்சி ஆனதற்கு பின்னாலே தொடர்ந்து மத்திய அரசு சிவகாசி மாநகராட்சிக்கு எந்த பெரிய அளவில் நிதியும் ஒதுக்காமல் புறக்கணிக்கிறது. சிவகாசி மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சிவகாசியை சேர்க்க வேண்டும். அதே போல் சிவகாசிக்கு முதல் ஸ்மார்ட் சிட்டி பணிக்காகவும் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்திற்காகவும் 1000 கோடி ரூபாய்க்கான கோரிக்கையை வைக்கிறோம். மாநகராட்சியினுடைய சார்பாக அதற்கான திட்டங்கள் தயார் செய்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். மத்திய அரசு இந்த திட்டங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும். இதற்கான உடனடியாக நிதியையும் கொடுத்தால்தான் சிவகாசி மாநகராட்சி ஆனதற்கு பின்னாலே 1000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டால்தான் உண்மையான மாநகராட்சிக்கான தோற்றம் சிவகாசிக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணித்து வருகிறது. இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் கடிதம் எழுத இருக்கிறேன். பாரத பிரதமர் இதில் தலையிட்டு சிவகாசியை வஞ்சிக்காமல் சிவகாசிக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக சிவகாசியினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்த்து அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். அதற்கான பணியை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும். மேயர் துணை மேயரை கூட்டிட்டு போய் சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து குறிக்க வைக்கிறது. இது தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இந்த ஆட்சி மிக விரைவாக செயல்படுகின்ற ஆட்சி. ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கான நிதி அளிக்கின்ற பங்கு என்பது மிகப்பெரிய அளவிலே அதற்கான பங்கை மத்திய அரசினுடைய திட்டமாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய மாநகராட்சி ஆனதற்கு பின்னாலே ஸ்மார்ட் சிட்டிகளை சிவகாசியை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் மத்திய அரசு அதை சேர்க்கவில்லை. அதற்கு பின்னாலே பூர்வாங்கமாக திட்டங்கள் எந்தெந்த திட்டங்கள் சிவகாசியிலே ஸ்மார்ட் சிட்டியிலே எடுக்கப்பட வேண்டும் என்ற ஆய்வும் நடைபெற்று வருகிறது. மேயரும் துணை மேயரும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களும் கமிஷனரும் தொடர்ந்து சிவகாசியினுடைய வளர்ச்சிக்காக என்ன நடக்க என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு செய்வார்கள். அதற்கு நான் உனதை உறுதுணையாக இருப்பேன். சிவகாசி மாநகராட்சி 1000 வருஷம் ஆகும். கோடிலிருந்து திருக்கோடு வரை இது வரைக்கும் எதுவும் மாற்றலை. உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மாற்ற வாய்ப்பு. சிவகாசி மாநகராட்சி ஆனது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியாக இருக்கின்ற நிதியில பஞ்சாயத்தாக இருக்கின்ற ஒரு கிராமத்திற்கு வேண்டுமானால் மாநகராட்சி நிதியிலிருந்து உதவி செய்து அந்த பஞ்சாயத்தை மாற்ற முயற்சி செய்யலாம். ஆனால் சிவகாசி மாநகராட்சி ஆனால் அதற்கு 1000 கோடி ரூபாய் நிதி வர வேண்டும். அந்த நிதியை கொடுக்காமல் மத்திய அரசு அதற்கான திட்டங்களையும் தயார் செய்ய விடாமல் தொடர்ந்து தடை போட்டு வருகிறது. அதை கேள்வி எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய முழு ஆதரவும் முழு முயற்சியும் சிவகாசியை மாநகராட்சியாக விரிவுபடுத்துவதற்கான முயற்சியாக இருக்கும். நகராட்சி போட மாத்து பெயிண்டர் பிரச்சனை சொல்லி என்னப்பா பிரச்சனை மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கையான உங்களுடைய கோரிக்கை தான் மக்களுடைய கோரிக்கை. நகராட்சினே வருது, அதுக்கு அது நியாயமானதுதான். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பெயிண்டர் பிடிச்சி வேகமாக கொடுத்துருவோம் பெயிண்டர். சரியா, பைசா கொடுத்து ஆளை போக விடாம மறைக்கிறாங்க. யார் சொல்றாரு? இபிஎஸ் அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய தந்திரங்கள் அனைத்தும் தோற்று இன்று அவருடைய தோல்வி கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது. அதுவும் நம்முடைய ராஜாந்திரி கேடி ராஜேந்திர பாலாஜி போன்ற மக்களை கண்டு மக்களுடைய மிகப்பெரிய விரோதிகளாக இருந்தவர்கள் இன்று ஈரோடு கிழக்கிலே பணியாற்றுகின்ற நேரத்திலே மக்கள் இவர்களை கண்டு அஞ்சுகிறார்கள். ஈரோடிலே மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்திக்க போகிறது. அதற்கு முன்னாலே முன்னாலே இந்த அழுகையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார் பழனிசாமி. மக்களை சந்திக்க விட மாட்டுறாங்க, மக்களை காணாம, மக்களை வேற எங்கேயோ வீட்டுக்களை கதவை அடிச்சு போயிட்டாங்க. உண்மையிலேயே அதிமுகவின் மக்கள் அன்பு செலுத்தினால் வீட்டை கதவு திறந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆராத்தி எடுப்பது தான் மக்களுடைய குணம். அப்படி மக்களை குறை சொல்கின்ற முதல் எதிர்கட்சி தலைவரை நம்ம பார்க்க முடியுது. மக்கள்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் அடைச்சு, மக்கள் ஒன்றும் ஆட்டு மந்தைகள் கிடையாது. மக்கள்
மிகவும் தெளிவானவர்கள். அவர்களை பொறுத்த மட்டுமே யார் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவர்களுக்கு சரியாக வெளிப்படும். அதனால தான் மக்களாட்சி தமிழகத்தில் மிக தொடர்ந்து வெற்றி வருகிறது. ஈரோடு கிழக்கு தேர்தலில் கமலஹாசன் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்காரு, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு? திரு கமலஹாசன் அவர்களுடைய ஆதரவு, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கான ஆதரவு மிக முக்கியமான ஆதரவாக கருதுகிறது காங்கிரஸ் கட்சி. பாரத் ஜோடோ யாத்ராவில் திரு ராகுல் காந்தி அவர்களோடு டெல்லியிலே கலந்து கொண்டு கொள்கை அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒரு எண்ணத்தோடு மக்கள் மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் அந்த பயணத்திலே பங்கு கொண்டார். அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே காங்கிரஸ் கட்சி மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அவருக்கு. அவருடைய ஆதரவு ஈரோடு கிழக்கில் மிக முக்கியமான ஆதரவாக இருக்கும், அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஈரோடு தேர்தலில் வந்து சார் காங்கிரஸ் பிரமுகர்கள் யாரும் வந்து பிரச்சாரத்தில் இதுவரைக்கும் ஈடுபடல, தொடர்ந்து திமுகவினர் தான் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. பத்திரிகையாளர்கள் வந்து பத்திரிகையாளர்களா பாத்தீங்கன்னா பரவாயில்ல, ட்விட்டர்ல காட்டுறேன் உங்களுக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்தோம்னு. முந்தா நாள் சிதம்பரம் 45 நிமிஷம் பேசினாரு, எல்லாரும் அங்கேதான் இருந்திருக்கோம், எல்லாரும் நானும் போயிட்டு வந்தேன், எல்லாருமே எல்லாருக்கும் எங்களுடைய பணி என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை செய்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு பூத் வாரியான வார்டு வாரியான பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி என்பது தொடர்ந்து இருக்கின்ற பணியாக இருக்கிறது, எங்களுடைய பணி என்பது வாக்கு கேட்கின்ற பணியாக இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 70 ஃபேக்டரி வந்து ஒரு வருஷமாக போட்டி கிடக்கு, அதிகாரி இல்லை, அதிகாரிக்கு பவர் கிடையாது, பெர்மனெண்ட் அதிகாரி இல்லை, அதுக்கு ஏதாவது இது ஃபயர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? இந்த அரசு, மத்திய அரசு தொடர்ந்து சிவகாசியை புறக்கணிக்கிறது, சிவகாசியை வஞ்சிக்கிறது என்பதற்கு அடுத்த எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு. பெசோ அதிகாரிகளை உரிய அதிகாரிகள் நியமிக்காமலும் இந்த பட்டாசு தொழிலை ஒரு தீண்டத்தகாத தொழிலைப் போல மாற்றுவதற்கான மோடி அரசுடைய சதி இது. இந்த சதியை முறியடிக்க வேண்டும், பட்டாசு தொழில் அதிகாரிகளை உரிய அதிகாரிகள் நியமிக்க வேண்டும், பட்டாசு தொழிலை வளர்ப்பதற்கான அனைத்து ஆதரவையும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு திட்டங்கள் சில திட்டங்களை அறிவிப்பது வாடிக்கை. லேப்டாப் திட்டம் என்பது கடந்த அரசுகளிலும் நடைபெற்றது. அதே போல பல அரசுகளுடைய நலத்திட்டங்கள், அதாவது டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பது என்பது அரசுகளுடைய முடிவு. தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன 90% அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லாத வாக்குறுதிகளாக இருக்கின்ற புதுமை பெண் போன்ற திட்டங்கள், அதாவது சாதாரண அரசாங்க பள்ளியிலே படித்து கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு வருடந்தோறும் 12,000 ரூபாய் கொடுக்கின்ற முதல் அரசாக இந்த அரசு மாறியிருக்கிறது. இதே போல சொல்லாத திட்டங்களையும் அளித்திருக்கிறார்கள். இது வருகின்ற காலங்களிலே மற்ற புதிய திட்டங்களையும் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது 12 மாசத்துக்கு மேலே இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலிலே மக்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை காத்திருந்து பார்ப்போம். மக்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு பின்னாலே அதனுடைய பிரதிபலிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலாம். எங்களுடைய போராட்டத்துக்காக உடனே அஞ்சு பாஜக மோடியினுடைய அரசு சிவகாசியை வஞ்சிக்காமல் இருக்கும் என்றால் திருப்பி போராட்டம் பண்ண ரெடியாக இருக்கான். ரயிலுக்கு மறிக்கிறதுக்காக போய் போராட்டம் பண்ணோம், அந்த ரயில் நிற்கிறதும் சரி, ஆதர் அமிர்தற்கால் ரயில்வே ஸ்டேஷன்னு அருப்புக்கோட்டையும் சிவகாசியும் தவிர ஊரில் இருக்க எல்லா ஸ்டேஷனையும் சேர்த்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க 73 ஸ்டேஷன் சேர்த்தாச்சு, சிவகாசி ஸ்டேஷன் மட்டும் கிடையாது. ஏன் பாஜகக்காரர்களுக்கும் அதிமுக மோடிக்கும் சிவகாசி மேலே இவ்வளவு கோபம்னு தெரியல? அதுவும் மாமி நிர்மலாவுக்கும் இவ்வளவு கோபம் சிவகாசி மேலே ஏன்னு தெரியல. சிவகாசியை வஞ்சிப்பதற்கான அவருடைய முயற்சி தொடர்கிறது, அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி என்றும் போராடும். சரியா, சட்டம் நடந்து முடிந்த சட்டமன்றத்தில் இதே கமலஹாசன் தான் விமர்சனம் பண்ணாப்ல காங்கிரஸ் திமுக, எனக்கு அதோட சேர்ந்து கைகோர்த்து ஓட்டுங்க. காலமும் அரசியலும் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா, அதனால கமலஹாசன் அவர்கள் இன்று ஆதரவு இருக்கிறார், அதற்காக வரவேற்போம் சரியா.